பழகலாம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு எம்மியான குல்ஃபிங்க, அது மேங்கோ குல்ஃபி. வீட்டில் செஞ்சால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. சம்மர் சீசனுக்கு ஒரு சிம்பிள் இன்க்ரீடியன்ட் ஒன்றும் இல்லை, வெறும் மேங்கோ கியூரி வச்சு ஒரு ஃப்ரெஷ் க்ரீம், ஒரு பால் வச்சு, சுகர் ஆட் பண்ணலைங்க நான், நீங்கள் வேணும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிம்பிள் இன்க்ரீடியன்ட் வச்சு ஒரு எம்மியான குல்ஃபி செய்ய போகிறோம். நம்ம மேங்கோ குல்ஃபிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் மேங்கோ கியூரி வச்சுருக்கேங்க, அதாவது நல்ல ரைப்பன் மாம்பழம், எது வேணால் எடுத்துக்கலாம். நான் ரெண்டு பெரிய மாம்பழத்தை துண்டு பண்ணி மிக்சி ஜாரில் பிளண்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை கியூரி, அதான் மேங்கோ கியூரி சொல்லுவோம். இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு கப் எடுத்திருக்கேன். அதாவது மேங்கோ கியூரி பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ இருக்கும். கியூரி வந்து மேங்கோ கியூரி எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் வந்து ஒரு 200 ml எடுத்திருக்கேங்க. பால் வந்து ஒரு 50 ml. இது ரெண்டுலாமே ஈக்குவலைஸ்டாக இதை வச்சு நம்ம எப்படி ஒரு எம்மியான குல்ஃபி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம மேங்கோ ரைப்பன் என்ன பண்ணலான்னா, உங்களோட மேங்கோ வந்து ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இதோட ஒரு 3 tablespoons சுகர் ஆட் பண்ணி நீங்கள் பிளண்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய மேங்கோ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப ஸ்வீட் அதிகமாக இருந்துச்சு, ஆனால் நான் இந்த சுகர் யூஸ் பண்ணல. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா சுகர் யூஸ் பண்ணிக்கோங்க. சுகர் இஸ் ஆப்ஷனல் இந்த குல்ஃபி, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நான் யூஸ் பண்ணிக்க வந்து இமாம் பசந்த் மேங்கோ யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பங்கனம்பள்ளி, இந்த செந்தூரா, எந்த பழம், நீல மாம்பழம், எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 3 ingredients நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கியூரியில் ஃபஸ்ட்டு நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிட்டேங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இது ரெண்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க, நம்ம மேங்கோ கியூரியும் ஃப்ரெஷ் க்ரீமும். இப்போ இது கூட வந்து நான் எடுத்து வச்சுருக்க 50 ml பாலும் ஆட் பண்ணுறேங்க. பால் ஆட் பண்ணிட்டேங்க. இது மூணுத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணணுங்க ஒரு பேட்டராக. இப்போ வந்து நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம மிக்சிங் கரெக்டாக கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை வந்து நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ண போகிறோம். பாருங்கள் கன்சிஸ்டன்சி. இது நீங்கள் ஒரு பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம், இல்லைனா எலக்ட்ரானிக் பீட்டர் இருந்தாலும் பீட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நான் சாதாரணமாக சும்மா கையில் தான் பீட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இப்போ வந்து நம்ம இதை குல்ஃபி மோடில் ஊற்றலாங்க. இப்போ நான் குல்ஃபி மோட் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ இப்போ இந்த குல்ஃபி மோடில் நம்மளோட மிக்சரை நம்ம ஒன்று ஒன்றா போர் பண்ணலாம். ஸோ நம்ம மூலேருந்து எல்லாமே மிக்சரை ஊற்றியாச்சுங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இதை நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ண போகிறோம். மினிமம் 6 hours, மேக்ஸிமம் 8 hours ரெஃப்ரிஜிரேட் பண்ணோம். நீங்கள் ஈவினிங் போல் செஞ்சிங்கன்னா ஒரு ஓவர் நைட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ணி 6 hours ஆயிடுச்சுங்க. நம்ம குல்ஃபீஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. மேங்கோ குல்ஃபி இப்போ எப்படி வந்துருக்கு எடுத்து பார்க்கலாம். ஒரு குல்ஃபி நான் ரிமூவ் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது நம்ம குல்ஃபி. இவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணலாம். லைட்டாக நான் ரெயின்போ ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் இப்போ ஆட் பண்ண போகிறேங்க. இதில் ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க. அதேமாரி லைட்டாக நான் வந்து சாக்கோ சிரப்பு மேலே ஊற்ற போகிறேன் டெக்ரேஷனுக்கு. நம்ம சுவையான குல்ஃபி ரெடி ஆகிடுச்சுங்க. மேங்கோ குல்ஃபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.